ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தனோட வாழ்க்கையில் முக்கியமானது அல்லது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா, காலம் நேரம். அதை தான் சொல்லுவோம். ஏன்னா அதை எப்படி செலவழித்தான், அதை எப்படி யூஸ் பண்ணால், அதை பொறுத்து தான் அவனோட ஃபியூச்சராக இருக்கட்டும், அவரோட ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், அது நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்சை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வாட்சும் கிடையாது, எதை வேணால் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் ரீசெண்டாக என்ன அப்படின்னா, டெக்னாலஜி வளர வளர ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம இருந்தாலும் நம்ம கையில் வந்து அன்லாக் வாட்ச் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இல்லைனா வால் கிளாக் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு புது வாட்ச் வாங்கும்போது, அதாவது அன்லாக் வாட்ச், ஹேண்டில் கட்டுறதாக இருக்கட்டும் அல்லது வால் கிளாக்காக இருக்கட்டும், நீங்கள் வாங்கும்போதாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போதாக இருக்கட்டும், ஒரு நோட் பண்ணிங்களா என்ன அப்படின்னா, அதில் உள்ள அந்த சின்ன முள் அந்த பெரிய முள் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, 10:10 ரேஷியோ. அதாவது சின்ன முள் வந்து ரெண்டுலேயும் பெரிய முள் வந்து 10 இருக்கும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க வந்து சும்மா வச்சுக்க மாட்டாங்க இல்லையா, ஏதாவது ரீசன் வச்சுருப்பாங்கல்ல. அந்த ரீசன் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த வாட்சை வந்து கண்டுபிடிச்சார் இல்லையா, அவரோட இறந்த டைம் 10:10 அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட பிறந்த டைம் தான் 10:10, ஸோ அதனால தான் அப்படி வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட தாண்டி இன்னொன்று ரீசன் என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன், அவரை வந்து சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த டைம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து அந்த டைம் சுடப்படலை, ஆக்சுவலி 10:15 சுடப்பட்டு 7:22 வந்து இறந்தார். இப்படிலாம் கட்டுக்கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த சின்ன முள்ள பெரிய முள் ரெண்டுமே 10:10 ரேஷியோவில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்வீவில் தெரியும். ஸோ அதனால் அதை அப்படி வச்சுருக்காங்க. தென் இன்னொன்று ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10:10 ரேஷியோவில் இருக்கும்போது அந்த வாட்சோட கம்பெனி லோகோ தெரியுங்களா, அதை வந்து மேலே சென்டரில் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வாட்சை கட்டும்போதாக இருக்கட்டும், அதை வந்து தெரியணும்ல உங்களுக்கு இந்த லோகோ அப்படின்னு சொல்லி தெரியணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 10:10 ரேஷியோவில் வச்சு அந்த வாட்சை வந்து காமிக்கிறாங்க, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணுறாங்க. தென் இன்னொன்று ரீசன் என்ன அப்படின்னா, அந்த 10:10 ரேஷியோவில் இருக்கும்போது நீங்கள் ஒரு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா, அந்த வாட்ச் வந்து ஸ்மெயிலி, அதாவது ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மெயிலி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வியூவில் இருக்கும்போது. ஸோ அதுக்காக அப்படி வைக்கிறாங்க. தென் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வியூவில் இருக்கும்போது வாட்சில் உள்ள எந்த பார்ட்ஸுக்குமே, அதாவது எந்த பார்ட்ஸுக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதாவது மற்றவங்க வந்து வாங்க போகும்போது அது வந்து நல்லா கிளியராக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வாட்சை அப்படிங்கிறக்காக தான் அந்த வியூவில் வச்சுருக்காங்க. அதாவது டேட்டா இருக்கட்டும் அல்லது சின்ன டிஜிட்டல் வாட்சாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வியூவில் வந்து எப்போதுமே சின்ன முள் பெரிய முள்ளாக வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.